press the bell icon on the YouTube app and never miss Kushboo another update. Kushboo is relatively ரொம்ப ஈஸியா வந்து growth இருந்தது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா கட்சியோட தலைமை வந்து ஓகே அவங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம்னு குயிக்காக அவங்களை எலிவேட் பண்ணி மேலே உட்கார வச்சாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு சொல்லாமல் இல்லை ஒரு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட வரக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். சுந்தர்சி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபீமேல் பாலிட்டிஷியன் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது? அது பியூர் பர்சனல் அட்டாக் இல்லையா? சுந்தர்சி அந்த மாதிரி எதுவும் சொல்லல, குஷ்பூ அந்த மாதிரி ஓப்பன் எதுவும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை இல்லையா? ஃபேமிலி வேறு, ஃபேமிலி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ உங்கள் கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இறங்கி பண்ணுவீங்க. ஸோ அவங்களையும் நம்ம அப்படி தானே பண்ணணும். இது வந்து எலெக்டட் பாலிட்டிக்ஸ் வேறு. நேஷனல் லெவல் லீடர்ஷிப்பில் ஏன் இந்த ஒரு கிரைசிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏன் காங்கிரஸ் பார்ட்டி விட்டு வெளில போகிறாங்க? சீனியர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான். நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் வந்து சர்க்குலேட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நியூஸை லீக் பண்ணது சர்க்குலேட் பண்ணது யார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடக்கூடாதுன்ட்டு உள்ளேயும் வெளியேயும் போட்டியாளர்கள் செய்கிற விஷயம் இது காங்கிரஸ் சைட்லேருந்து அவர் நினைக்கிறேன். இல்லை உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இருக்காங்க. இப்போ முக்கியமாக என்னென்னா குஷ்பு அவர்கள் வந்து கட்சியிலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். குஷ்பு அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். அவங்க உங்களை கட்சியில் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு இண்டிவிஜுவல். இப்போ அவங்க கட்சி விட்டு வெளில வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பெரிய இழப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுடைய மாநில தலைவர் திரு அழகிரி அவர்கள் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அதுதான் அதை தான் நான் பார்க்குறேன். அதே தான் நம்ம சொல்கிற மாதிரி வருது. அவங்க கட்சியில் 6 வருஷம் முன்னாடி வந்தாங்க. வந்த அவங்க பெரிய இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக கட்சியில் ஏற்படலை. அவங்க வந்ததால் பெரிய லாபமும் இல்லை, அவங்க போனதால் பெரிய நஷ்டமோ கஷ்டமோ இல்லை அப்படின்ட்டு அவர் மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாங்கள் முன்னெடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் முன்னெடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ அவங்க வந்ததில் பெரிய லாபம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா அவங்க பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது எப்போ நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இப்போ என்ன ஷார்ட் ஸ்பேன் தானே இது? இப்போ எங்களெல்லாம் ஒப்பிடுறச்ச நாங்கள் ரொம்ப நாள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய எங்களோட உழைப்பு வந்து நிறைய நாள் உழைத்து இந்த பொறுப்புகள் பதவிகள்லாம் கிடைக்க ரொம்ப மெதுவாக தான் எல்லாம் கிடச்சிது. எல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு ஸ்பீடாக எல்லாம் கிடச்ச மாதிரி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால் அந்த ஒப்பீடு அளவை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு செலிப்ரிட்டினால அவங்களுக்கு எல்லாம் ஸ்பீடாக கிடச்சிது. ஆனால் அதே நேரம் அவ்வளோ ஸ்பீடாகவே அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்படி தான் அதை பார்க்க முடியுது. அதனால் அவங்களுக்கு அவங்களோட இன்னும் கொஞ்சம் உழைப்பாக கட்சிக்காக கொடுத்து அவங்க இன்னும் பொறுப்புகளை நிறையா தரதுக்கான அவகாசத்தை அவங்களே கொடுக்கல. அவங்க சீக்கிரமாகவே வெளில போயிட்டாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு பொலிட்டிஷியனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக கிரவுண்டில் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி வந்தீங்க. குஷ்பு அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸியாக வந்து க்ரோத் இருந்தது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா கட்சியோட தலைமை வந்து ஓகே அவங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம்னு குயிக்காக அவங்கள எலிவேட் பண்ணி மேலே உட்கார வச்சாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு சொல்லாமா? தலைமை வந்து அன்றைக்கி அந்த மாதிரி அப்போவே கரெக்டான லீடர்ஸை கிரவுண்ட் லெவல்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போனால் பெட்டராக இருந்திருக்குமோ? இல்லை ஒரு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட வரக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம கட்சியில் அந்த அங்கீகாரம் கொடுத்தா தான் அவங்களும் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கொடுக்கறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப உயர்ந்த அகில இந்திய பொறுப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம கட்சியில் செலிபிரிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அதனால் அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோலாம் செஞ்சாங்க, நாம் வந்து இந்த கட்சியோடு பயணிக்கணும்ன்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்டாக பயணிக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ தெரியல, பாவம் என்ன அழுத்தமும் தெரியல. அவங்க வெளியில் பாஜகவை நாடி போயிட்டாங்க, நேர் எதிர்கொள்கை உள்ள பார்ட்டியில் போயிருக்காங்க. ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியும் கொஞ்சம் மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீ ஷுட் ஸ்டாப் ஹியர் அண்ட் கோ பாசிட்டிவ். வேறு வழி இல்லை இல்லையா? ஆப்போசிட் கேம்பில் இருக்காங்க, தொடர்ந்து விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அண்ணா இதையே இப்போ சொல்லிட்டு இல்லாமல் அவங்க ஏதோ ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்குள்ளே போனோம்.
இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷீட் பி டார்கெட்டட் அன்னெசர்லி. நல்லா இருக்கு. அதாவது தமிழ்நாடு போன்ற களம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. அவங்க யோசிச்சு கரெக்டாக போகணும். ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு என்ன அழுத்தமோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு நல்லா உள்ளர்த்தம் இருக்குன்ற மாதிரி எனக்கு படுது. நானும் வெளியில் கேள்விப்பட்டதுன்றத விட ரூமர்ஸ் என்னென்னா அவங்களுக்கு மேலே நிறைய ப்ரெஷர் போடப்பட்டது. சினிமா செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் வல்னரபுளாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் போடும்போது ஈஸியாக வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி பெண்ட் ஆக வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க, வெளியில் இருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஏதாவது போடப்படுச்சு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஒருவேளை அவங்க பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க, திரைத்துறையில் அவங்களுக்கு தொடர் பணிகள் இருக்குது. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுற மாதிரியோ அவங்களோட ஒர்க்கை டார்கெட் பண்ணுற மாதிரி கஷ்டங்கள் ஏதாவது தந்திருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க ஏதாவது ஆளுங்கட்சி பக்கம் போயிடலாம்னு நினச்சி போயிட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ என்னை போன்றவர்கள் வழக்கறிஞர்கள், எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதாவது ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறது அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருப்போம், ரொம்ப கரெக்டாக இருப்போம். லீகல் சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் சட்ட ரீதியாக அணுகிற மனப்பக்குவம் இருக்குது. எல்லா கோர்ஸையும் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு நபர். அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி அழுத்தம் எங்களை மாதிரி ஆளுக்கு தர முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் வி ஹாவ் நோ சச் ஒர்க், பிஸ்னஸ்ங்கிற சொல்கிற ஒர்க் நமக்கு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ்னு இருக்குது, அது அதனால் அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம். அதனால் உள்ள அழுத்தமாக இருக்குமா போனாங்களா என்னன்னு தெரில. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு குறையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான், அது போக போனதுக்கு பிறகும் சில மோசமான விமர்சனங்களை வச்சுருக்காங்க. அதை நான் கண்டனத்துக்குரியதாக பார்க்குறேன். ஈவன் மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட சங்கங்கள்லாம் நிறைய கேஸெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இவங்க வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரி விமர்சனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க தவிர்க்கலாம், கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அவங்க வச்ச விமர்சனங்கள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுது, அது கொஞ்சம் பேட் டேஸ்ட்டில் இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து அவங்க மேலே வைக்கிற விமர்சனமும் கொஞ்சம் அதே ஸ்டைலில் தான் இருக்கு இல்லையா? இப்போ அழகிரி சார் வச்சதாக இருக்கலாம், இல்லாட்டி கோபன் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, சுந்தர்சி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபீமேல் பாலிட்டிஷியன், அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்? அது பியூர் பர்சனல் அட்டாக் இல்லையா? இல்லை, ஹஸ்பண்டோட ப்ரெஷரில் ஒய்ஃப் எடுக்கிற முடிவுங்கிறது அது ஒரு குடும்பம், அதை நான் தப்புன்னெலாம் நான் நினைக்க மாட்டேன். இண்டிபெண்ட்டாக இவங்களும் டிசைட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. என்னென்னா கேட்கலாம், சுந்தர்சி அந்த மாதிரி எதுவும் சொல்லல, குஷ்பூ அந்த மாதிரி ஓப்பன் எதுவும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை இல்லையா? அப்போ எப்படி முகாந்திரம் அப்படி இருக்கிறதா நிறைய பேர் நம்புறதா அவர் சொல்கிறாரு, அதை அவங்க மறுக்கிறதுனா மறுத்துக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் திரைத்துறையில் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிஸ்னஸில் அவங்க பிஸ்னஸாகவும் இருக்காங்க, திரைத்துறையிலையும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ப்ரெஷரில் போனாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் அது உள்ளே போய் டீட்டெயிலாக திரு கோபன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். அவங்கள ஒன்றும் மோசமாக எந்த விமர்சனமும் வைக்கலை. ஒரு பெண்ணுங்கிற முறையில் ரொம்ப மரியாதையாக தான் எல்லாருமே விமர்சனம் வச்சுருக்காங்க. அதுதான் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் உண்மையாகவே மனசில் நினச்சிக்கிறேன். அவங்கள வந்து தரக்குறைவான விமர்சனங்களுக்குள்ளே போல. பட் ஆன் த அதர் ஹேண்ட், குஷ்பு வந்து அவர்கள் ஒரு கட்சியை தரக்குறைவாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க. பட் வேறு யாரும் பர்சனல் அட்டாக்ஸ் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் எல்லாரும் பேசியிருக்காங்க, டக்குற வாயை விடலை யாரும். இது பியூரான பர்சனல் அட்டாக் தான். பர்சனல் அட்டாக்னா சுந்தர்சி அவங்க கணவர் சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் உள்ள வரவே இல்லை, சீன்லயே வரல. ஸோ அவரை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, அவர் தேவையில்லை. அவர் அவரையும் கொண்டு வந்தா அவரையும் கூட கொஞ்சம் இன்னும் மீடியா ஃபோக்கஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற என்ன நல்லது தானே. அவர் கூட ஏர்போர்ட்ல கூட போறாரு, அப்படி போய் அவங்க ஜாயின் பண்றதுக்கு அவரும் ஒரு பின்னணியில இருந்திருக்காரு. அது குடும்பம் அதை பின்னணியில் இருக்க தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒரு பெரிய தவறான விஷயம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு உமனோட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அது க்வெஸ்டின் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் வந்து விஜயதரணி அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ, சொசைட்டி சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறீங்க. சொசைட்டிக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்வீங்க, அது உங்களோட பர்சனல் டிசிஷன். ஃபேமிலி வேறு, ஃபேமிலி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ உங்கள் கான்ஸ்டிடியூன்சிக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இறங்கி பண்ணுவீங்க. ஸோ அவங்களையும் நம்ம அப்படி தானே பண்ணணும், இல்லை அவங்க பண்ணாங்கன்னா தப்பு இல்லையா? அது வந்து எலெக்டட் பாலிட்டிக்ஸ் வேறு, ஆர்கனைசேஷன் பாலிட்டிக்ஸ் வேறு,
தனிநபர் இடம்பெயர்ந்து போகும்போது அவங்க குடும்பம் முதல்ல கூட இருக்கும். அதில் குடும்பத்தில் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒருவேளை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பரவலான பார்வையாக தான் பார்க்குறாங்க காங்கிரஸ் நபர்கள் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அவங்க குஷ்புவை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையாக இயங்கக்கூடியவங்க, அவங்க இண்டிபெண்ட்டாகவே டெசிஷன் எடுப்பாங்க. அதனால் அவங்க வேறு ப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அதனால் அவங்க எதாவது முடிவெடுத்திருக்கலாம், இல்லை அங்கே போகிறதுனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்பி போகலாம். ஒருவேளை ஏதாவது பெருசாக ஆசை காமிச்சிருக்காங்களான்னு தெரியல, இனிமே தான் தெரியும். அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நாம் எந்த விமர்சனமும் பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு விமர்சனங்களுக்குள்ளே போகிறத நான் விரும்பலாம். ஆனால் அதே நேரம் குஷ்பு அவர்கள் அவர்கள் விமர்சனங்களை குறைச்சிக்கணும் காங்கிரஸ் கட்சியை பற்றி. காங்கிரஸ் கட்சி நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு, அதை அவங்க மறக்கக்கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் அவங்கள நினைவூட்டுறேன். ஸோ ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா அவங்களுக்கு மேபி ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ் வந்து பிஜேபிக்காரங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வெளில போகிறாங்க, நிறைய பேர் கொஞ்சம் பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ பிஜேபிக்காரங்க ஆக்சுவலாக எப்படி அகாமடேட் பண்ணுறாங்க, என்ன கொடுத்து அவங்களை லூர் பண்ணி உள்ளே எடுக்கிறாங்க லீடர்ஸு? தெரியல, எனக்கு அது தெரியல. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை, என்கிட்ட யாரும் பேசவும் இல்லை. அதனால் எனக்கு அது என்ன பேசுகிறாங்க, என்ன அவங்கள லூர் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் கவர்றாங்க, அதை பற்றி நமக்கு நாலேஜ் இல்லை. சரி, அதனால் அது குஷ்பு ஒரு நாள் அதெல்லாம் சொல்லுவாங்க, சுய வாக்கு மூலமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு அட்வொகேட், அப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் அவங்க இருக்காங்க, ஸோ வேறு மாதிரியான ப்ரெஷர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது. பட் ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு பிஸ்னஸ், அப்புறம் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஒரு கவர்மெண்ட் போடணும்னா என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ் போட முடியும்? நம்ம இவங்கள பற்றி பேசல, ஜென்ரலாக கேட்குறேன், பாசிபிலிட்டி என்ன? பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸு, வேறு ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் இஷ்யூஸு, ஏதாவது அந்த மாதிரி, இல்லை அவங்க பிஸ்னஸில் ஒரு ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், அவங்களுக்கு அதெல்லாமே ஏதாவது நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கும், அதெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் அவங்க ஆளுங்கட்சி பக்கமே இடம்பெயர்ந்து போயிட்டால் தங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சரி, நிறைய பேர் விஷயத்தில் இது நடக்குது, அதனால் நான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்களா வெளியில் வந்து அந்த கட்சியில் பிரச்சனைகள் வரும்பொழுது பல உண்மைகளை சொல்லுவாங்க, அப்போ நம்ம தெரிய அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க அங்கே போனாங்க எல்லாமே. திமுக கழகத்திலேருந்து வரும்போது அவங்க நிறைய சொன்னாங்க, அதே மாதிரி பாஜகலேருந்தும் அவங்க வந்து வெளியில் வரும்போது என்ன வேறு இன்னொரு கட்சி இருக்காது தமிழ்நாட்டில், எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிக்கும் அவங்க போயிட்ட மாதிரி தெரியுது, வேறு ஒரு கட்சி இருக்காது. ஆனால் நிச்சயமாக வந்து அவங்க பிரச்சனைகள் அங்கேயும் வரும்பொழுது அவங்க அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறப்போ அவங்களுடைய தன்னுடைய அதிருப்திகளை கோபங்களை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே என்ன அவங்க சொல்லி பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு கிடைக்கலங்கிறத அவங்க உண்மையை சொல்லுவாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ குஷ்பு அவர்களை பார்க்கும்போது என்னென்னா ஒரு நேஷ்னல் லெவல் பர்சனாலிட்டி காங்கிரஸ்க்கு, அவங்க ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அதே மாதிரி எஸ் எம் கிருஷ்ணா, அப்புறம் சிந்தியா ஜூனியர், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு அதிருப்தியில் அவங்கெல்லாம் வெளில வராங்க. நேஷ்னல் லெவல் லீடர்ஷிப்பில் ஏன் இந்த ஒரு க்ரைசிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏன் காங்கிரஸ் பார்ட்டி விட்டு வெளில போகிறாங்க, சீனியர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதோடைய பலன்களை பெற்றுக்கொள்வதும், காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத பொழுது சோதனையான காலத்தில் வேறு எங்கேயாவது பலன்கள் கிடைக்கும்ட்டு நாடி போகிற தன்மை வந்து அரசியலில் இயல்பான ஒன்று தான். லாயலிஸ்ட்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள் அவங்க தான் கொள்கை பிடிப்போடு அவங்க கட்சியோட என்ன சிரமத்துலேயும் சோதனையிலையும் ஒட்டி நிற்பாங்க. அவங்கள கட்சியை ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. நம் கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் அந்த தன்மை இருக்கணும். இந்த மாறி மாறி பறந்து போகிறவங்க எல்லா இடங்கள்லையும் நல்ல பதவிகள் கிடைக்கும்ன்ட்டு பறந்து போயிட்டே தான் இருப்பாங்க. பல நேரங்களில் சில நேரங்களில் இந்த பாடங்களை ஒவ்வொரு கட்சியும் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அதில் ஒரு பாடம் தான் குஷ்புவோட பாடமும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாம் இது ஒரு பார்ட்டியோடைய
ஒரு ரிஃபர்மேஷனில் இது ஒரு பகுதியாக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். வரக்கூடியவங்களை அங்கீகாரப்படுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிற லாயலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு அங்கீகாரப்படுத்தணுங்கிற ஒரு மனநிலையை கட்சிகள் உருவாக்கிக்கணும். காங்கிரஸ் கட்சியில் ஆல்ரெடி அந்த அங்கீகாரம்லாம் ஓரளவுக்கு ஆட்சியில் இல்லாதப்போ கூட செஞ்சிட்ருக்காங்க. குறை சொல்ல குஷ்புவே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்களே அங்கீகாரப்படுத்தினாங்க. ஆகையால் அந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. தொடர்ந்து ஆட்சியில் இல்லாதப்போ அந்த சுய லாபங்கள் நாட்கள் கடந்து கொண்டே போகுது, வயசாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிற அந்த கோபமும் எரிச்சல்லையும் அவங்க வந்து டக்கு டக்குன்னு பிறர் ஆசை காமிக்கும் போது அதில் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி போயிடுவாங்க, நெருக்கடிகள் இருந்தாலும் போயிடுவாங்க. அது வர்றவங்க வர்ற வேகத்தில் சிலர் வெளில போவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க என்ன கஷ்டம்னு இருக்கிறவங்கள நாம் நிச்சயமாக கவனிக்கணும். அதான் நீ ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா கட்சியில் பவரில் இருக்கும்போது லாபத்தை அனுபவிக்கும் போது இருக்காங்க, அது இல்லைங்கிற போது வெளில போயிடுறாங்க அப்படின்னு. யூஸ்வலாக பொலிட்டிக்ஸில் என்னென்னா ஹோப் இருக்கான்னு பார்ப்பாங்க, அடுத்த தடவை நமக்கு ஆட்சிக்கு வருவோமா அப்படின்னு பார்ப்பாங்க. கண்டினியூஸாக ரெண்டு தடவை தோற்று மூணாவது வரையும் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து பார்ட்டியை டிசைட் பண்ணிட்டு வெளில போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது இல்லையா. ஒரு வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டியினை திருப்பி ரீஃபார்ம் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக பில்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் இல்லைன்னு அந்த லீடர்ஸ் பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அவங்க பார்க்குறாங்க, ஆனால் காங்கிரஸ் ஹைகமாண்ட் தான் அதை தெளிவாக இதை மாதிரி ஆட்சிக்கு வரும்போது அவங்கள அவங்க திரும்பி வந்தாங்கன்னா எங்கே நிறுத்தணும்னு தெரியணும் அவங்களுக்கு. வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கன்னு இல்லை, போன நிறைய பேரில் திரும்பி வருவாங்க நிறைய பேர். ஏன்னா ஆதாயங்களை பார்த்தே பழகினவங்க வந்து மீண்டும் ஆதாயம் பார்க்க மீண்டும் இதே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வருவாங்க. அந்த லாயலிஸ்ட்டை மீண்டும் பின்தள்ளிட்டு அவங்க மேலே ஏறி உட்காருவாங்க, அப்படிலாம் வரும். அங்கே தான் ஹைகமாண்ட் வந்து அந்த லாயலிஸ்ட்டுனால் யார், அவங்கள என்றைக்கு நாம் கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவங்க கூட பேசும்போது என்னென்னா அந்த லாயலிஸ்ட் பற்றி நிறையா பேசுகிறீங்க, பார்ட்டி லாயலிஸ்ட்டை வந்து சரியாக ரெகக்னைஸ் பண்ணலன்ற ஒரு ஆதங்கமும் தெரியுது உங்களுக்கு, அந்த அந்த ஒரு வியூ சீரியஸாக இருக்கா? இல்லை, லாயலிஸ்ட்டை கவனிக்கலை அப்படிலாம் நான் சொல். அப்படி பார்க்க போனால் நான் ஒரு லாயலிஸ்ட்டு. இப்போ நான் 2 times MLA, காங்கிரஸோட கொறடாவாகவும் இருக்கேன். அப்போ என்ன அவங்க அங்கீகாரப்படுத்துறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு இருந்த குரோத், அவங்களுக்கு அந்த ஸ்பீடு வேணா இருக்காது. அவங்களோட ஸ்பீடும் குரோத்து அந்த அந்த ஷார்ட் ஸ்பேன்ல நிறைய கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப லாங் ஸ்பேன்ல கிடைக்குமா இருக்கும், கடின உழைப்புக்கு பிறகுதான் கிடைக்குமா இருக்கும். ஆனால் அது வந்து நிரந்தரமா இருக்கும் இல்லையா, எங்களோட தன்மைகள் மாறாது இல்லை. அந்த அதனால வந்து ஒருவேளை அந்த லாயலிஸ்ட்டுன்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் வந்து அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும்போது, கட்சியை எப்பயுமே நாம் தொந்தரவு பண்ண முடியாது, ஒரு சான்சஸ் இருக்கும்பொழுது அந்த லாயலிஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டெப் அவங்க உயர்த்தி விடுறதுக்கு கட்சி மேலிடம் வந்து முயற்சி எடுக்கும் என்னோட நம்பிக்கை. ஆகையால் அந்த லாயலிஸ்ட்டுக்கு வந்து விசுவாசிகளை வந்து கட்சி எப்பயுமே இதுவரைக்கும் தக்க வச்சிட்ருக்கு, இனியும் தக்க வைக்குங்கிறது என் நம்பிக்கை. ஏன்னா 50 ஆண்டையும் தாண்டி 55 ஆண்டு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இழந்து. ஆனால் இன்றைக்கும் கட்சியின் விசுவாசிகள் தான் அந்த கட்சியை தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் விசுவாசிகள் இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம், இப்போ தொடர்ச்சியாக ரூமர்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து அதிருப்தியாக இருக்கீங்க, வெளில வருவீங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து, நீங்களும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டீங்க அதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லைன்றது. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் வந்து சர்க்குலேட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நியூஸை லீக் பண்ணது சர்க்குலேட் பண்ணது யார் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேருந்து உங்களோட ஆப்போனன்ட்ஸ் இதை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அப்போசிட் கேம்ப் பிஜேபியிலேருந்து இதை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் வருது, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலும் வருது. எனக்கும் சட்டமன்ற தேர்தலில் 2 terms முடிஞ்சு அடுத்த டைம் வர வேண்டியது இருக்குது. இப்போ 2 கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்துடுது, முன்ன பின்னே நடக்கலாம் இல்லை ஒன்றாவே நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்றத்துக்கு 1996 நான் சீட்டு கேட்டுட்ருக்கிற ஒரு நபர், இத்தனை ஆண்டு காலம் சீட்டு கிடைக்கல, அது கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் வேறு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படி. ஆனால் அப்போ கூட நான் எந்த தொய்வும் அடையலை, அதிருப்தியும் ஆகலை, பொறுமை காத்து தான் நம்ம இருக்கோம். அப்போல்லாம் இப்போ பொறுமை காத்த நான் இப்போ பொறுமை காக்க மாட்டேன்னு எப்படி யாரும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நினச்ச மாதிரி கூட இருந்திருந்தால் பரவாயில்ல, இது போட்டியாளர்கள் இவங்களுக்கு சீட்டு கிடச்சிடக்கூடாதுன்ட்டு உள்ளேயும் வெளியேயும் போட்டியாளர்கள் செய்கிற விஷயம்.
ஸோ காங்கிரஸ் சைடில் இருந்து அவருக்கு நினைக்கல, உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. சரி, நீங்கள் வந்து உள்ள போட்டியாளர்கள் வந்து எனக்கு சீட்டு கிடச்சிட்டா அவங்களுக்கு யாரும் கிடைக்காதுங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்குள்ளே பிரச்சனையை கிளப்பி விட்டு சோஷியல் மீடியாவில் ஓட விட்டு வெளியில் இருக்கிறவங்க ஒருவேளை கிடச்சி இந்த அம்மா பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வெளியில் இருக்கிற கட்சியில் எதிரில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க அவங்க இதுலேயும் போட்டு அதை பெருசுப்படுத்தினாங்க. எது எப்படியா இருந்தாலும் அந்த கூற்றுக்கு உண்மை இல்லைன்ட்டு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன். இவங்க என்ன தான் அந்த சோஷியல் மீடியாலேயும் அந்த பத்திரிகையிலையும் போட்டாலும் என் கிரிமினல் டெஃபமேஷன் நான் ஃபைல் பண்ணேன்னா நிச்சயமாக எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுவேன். இதை வந்து நான் ஒரு பெரிய அவதூறாக கூட எடுக்கலாம். ஐ கேன் டூ தட். இல்லை பண்ணுவேன். இது இப்போ தானே வந்திருக்கு, ரெண்டு நாளாக தானே ஓடுது. இது இனிமேல் தீவிரப்படுத்தினாங்கன்னா இப்போ நான் பதில் சொல்லியிருக்கேன். இது தீவிரப்படுத்தினாங்கன்னா இதை ஸ்ட்ராங்காகவும் எடுப்பேன். என்கிட்டேருந்து வராத ஒரு மொழியை அவங்க வந்து என்னை பற்றி வெளியிடுவதை நான் வந்து பெரிய கண்டனமாக நான் பார்க்குறேன். நான் வந்து பார்ட்டியோடைய ஒரு லாங் ஸ்டாண்டிங் லாயலிஸ்ட்டு. பல ஆண்டு காலமாக அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டு இருக்க ஒரு நபர். என்னுடைய ஒரு சோதனையான காலத்தில் கூட கட்சி வந்து ஒரு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கின பொழுது கூட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 மாதம் சாதாரண ஒரு தொண்டராக இருந்து என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்து அவரை புரிய வச்சு இந்த ஆதாரங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எது உண்மைங்கிறத சொல்லி நான் இருந்த போஸ்ட்டை விட பன்மடங்கு பெரிய போஸ்ட்டு அகில இந்திய மகிளா காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி என்னை உயர்த்தி பிடித்தார். அவர் அது மாதிரி என் கணவர் இறந்தப்போ வந்து எனக்கு கூப்பிட்டு என் கண்டோலன்ஸ் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து அது மாதிரி என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்திற்கு என் பிள்ளையில அழைச்சி மரியாதை பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து எங்களை ரொம்ப மதிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து கொள்கை மாற்றங்களில் எனக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுல மன ரீதியாக எனக்கு சிரமங்கள் இருக்கும். என்னை போன்றவர்களுக்கு தொடர்ந்து ஒரு கொள்கையில் பயணிச்சிட்ருக்கோம், அதுக்காக பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த டக்குன்னு மாற்றி பேசுகிறதுங்கிறது ஒரு ரொம்ப சிரமமான ஒன்று. அது அது வந்து அது பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியும் அதோடய சிரமம் என்னன்ட்டு. ஆனால் அதே நேரம் இவ்வளோ காங்கிரஸ் கட்சியில் லாயலிஸ்ட்டாக 1.5 ஆண்டு காலம் பயணிச்சிட்ருக்கிற எண்ணம் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்ளேயும் வெளியேயும் வந்து சதி பண்ணுறாங்க, அச்சை விட்டு போயிடுவாங்க போயிடுவாங்கன்ட்டு இதை வைரலாக பரப்பி அதை மேலிடத்துக்கு ஒரு சமிக்கையாக கொடுத்து அதை வச்சு எனக்கு சீட்டு கொடுக்கறத தடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சில்லறை ஏற்பாடு தான் இதுக்குள்ளே இருக்குது, நல்லா தெரியுது. அந்த சில்லறை ஏற்பாடுக்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை, சோதனையான காலத்திலும் நான் என்ன பண்ணேங்கிறதுலாம் அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகையால் இந்த மாதிரி சில்லறத்தனமாக நடந்துக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து இறைவன் வந்து உரிய தண்டனையை தருவார். அதையும் தாண்டி சட்டமும் தான் கடமையை செய்கிற மாதிரி நான் வந்து இதுக்கு மேலேயும் ஏதாவது தொந்தரவு இருந்தால் செய்வேன். ரொம்ப நன்றி மேம், உங்கள் பிஸியான டைமில் வந்து நிதானமான ரொம்ப நன்றி. தேங்க்யூ.